குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் ப்யூர் ரெசிஸ்டர். இதிலே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏசி சர்க்கியூட்டோட ப்யூர் இண்டக்டர் இருக்கும், ப்யூர் கெப்பாசிட்டர் இருக்கும். இன்றைக்கி நம்ம ரெண்டு டாபிக் பார்க்கலாம், ப்யூர் ரெசிஸ்டர் அண்ட் ப்யூர் இண்டக்டர். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், சிம்பிள் சர்க்கியூட் தான். ஸோ ஒரு இஎம்எஃப் சோர்ஸ் எடுத்துக்கிறோம், அதில் நம்ம ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டரை நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஆல்டர்னேட்டிங்காக நீங்கள் வோல்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், விஎம் சைன் டீட்டா. வோல்டேஜ் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், விஎம் இன்டூ சைன் ஒமேஹா டி. ஸோ அப்போது பாயிண்ட் வேல்யூ பே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இட் சுட் பி சைமல்டேனியஸ்லி இன்க்ரீஸ்டு. ஃபஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ்ட் ஆகும், அண்ட் தென் இட் சுட் பி டிக்ரீசஸ் ஃப்ரம் தி லேக் வேல்யூ. ஃபஸ்ட்டு வந்துட்டு லீட் வேல்யூ போகும், அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லேக் வேல்யூ. லேக் அப்படின்னா என்ன அர்த்தம், குறையிறது. லீட் அப்படின்னா முன்னோக்கி போகிறதுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் நீங்கள் கரண்ட்டை பாஸ் பண்ணுறீங்க, கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுனா அதோட கரண்ட்டை வந்துட்டு என்னவா ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம், ஐ. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அது ரொட்டேட் ஆகி வர கிளாக் இப்போ கரண்ட் பாசேஜ் இருக்கிறதுனால அதை நம்ம ஒமேகான்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்படி நீங்கள் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது இது ரெண்டு கலர் உங்களுக்கு தெரியும், ரெட் அண்ட் க்ரீன் தெரியும். ஸோ இந்த ரெட்டோட வோல்டேஜ் சேஞ்சஸை வந்துட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஸோ ஃபஸ்ட்டு பீக் வேல்யூ ரீச் பண்ணும், அண்ட் தென் நெகட்டிவில் பீக் வேல்யூவை ரீச் பண்ணி ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை ஃபார்ம் பண்ணும், அது 2π வரைக்கும் போகும். அதே மாதிரி கரண்ட்டை பாருங்கள், ஸோ கரண்ட்டோட க்ரீன் கலரில் டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பீக் வேல்யூவை ரீச் பண்ணும், அண்ட் தென் அதே உங்களோட சைம எதோட சேர்ந்து வரும் அப்படின்னா வோல்டேஜோட சேர்ந்து வரும், அண்ட் தென் இட் சுட் பி கம்ப்ளீட்டட் 1 cycle 2π. ஸோ இதுதான் உங்களோட ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் ப்யூர் ரெசிஸ்டர். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிறோம், சர்க்கியூட்டை வந்துட்டு ப்யூர் ரெசிஸ்டர் ரெசிஸ்டரோடு கனெக்ட் பண்ணிக்கிறோம். எதோட அக்ராஸாக கனெக்ட் பண்ணிக்கிறோம், ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட இன்ஸ்டன்ட் வேல்யூ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா வி இஸ் ஈக்குவல் டு விஎம் இன்டூ சைன் ஒமேஹா டி. ஸோ இப்போது ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஐங்கிறது வந்துட்டு கண்டினியூஸாக அந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகும்போது அதில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நமக்கு என்னெல்லாம் தெரியும், ஓம்ஸ்ல V இஸ் ஈக்குவல் டு IR. ஸோ ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால VR ஈக்குவல் டு IR. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லூப் சார் ரூல் பார்க்கலாம். ஸோ அப்போது அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இன் ஏ க்ளோஸ்டு சர்க்கியூட் இஸ் 0. அப்போது கம்ப்ளீட்டாக ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்னவாக இருக்கும், 0. அப்போது வி மைனஸ் விஆர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ விஎம் சைன் ஒமேஹா டி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். ஸோ ஐங்கிறத இங்கே கொண்டு வந்துருங்க, விஎம் பை ஆர் சைன் ஒமேஹா டி. ஸோ அப்போ இந்த விஎம் பை ஆருங்கிறத நம்ம என்னவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா கரண்ட்டாக எடுத்துக்கிறோம். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் இன்ட்டு சைன் ஒமேஹா டி. ஸோ இங்கே பாருங்கள், இந்த விஎம் பை ஆர் அப்படிங்கிறத ஐஎம்மாக எடுத்துக்கிறத பீக் வேல்யூ ஆஃப் தி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இன் தி சர்க்கியூட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜும் கரண்ட்டும் வந்துட்டு ஒரே ஃபேஸில் இருக்கும். எதை பொறுத்து அப்படின்னா உங்களோட ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டுக்கு ஒரே இன் ஃபேஸாக தான் இருக்கும். ஸோ அதே மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வந்துட்டு சைமல்டேனியஸாக அது வந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம ஃபேஸர் டயக்ராமில் பார்க்கலாம். இந்த வேவ் டயக்ராம் வந்துட்டு எதை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னாக்க ஒரே ஃபேஸில் இருக்கிற அப்ளைடு, அதான் நம்ம எந்த இடத்துல வோல்டேஜ் அப்ளை பண்ணாலும் அதோட கரண்ட் வந்துட்டு இன் ஃபேஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் கெப்பாசிட்டர். அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துக்கிறோம், நம்ம அதுக்கு என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இண்டக்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் சர்க்கியூட்டு, அதோட ப்யூர் இண்டக்டன்ஸ் எல், ஆல்டர்னேட்டிங் சோர்ஸு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை விஏ ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேஹாட்டின்னு சொல்கிறோம். இதில் நம்ம ஆல்டர்னேட்டிங்காக கரண்ட்டை ஃப்ளோ பண்ணும்போது செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்ஓ இல்லை பேக் இஎம்எஃப்ஓ அந்த சர்க்கியூட்டில் வந்துட்டு இன்டியூஸ் ஆகும். ஸோ செல்ஃப் இன்டியூஸ்ட் அப்படின்னா தனக்கு தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது, பேக் இஎம்எஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கியூட்டுக்கு பிஹைண்டில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பிஹைண்டில் ப்ரொடியூஸ் ஆகிறத நம்ம நெகட்டிவில் சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி செல்ஃபாக ப்ரொடியூஸ் ஆகிறத நம்ம பாசிட்டிவில் சொல்லுவோம். ஸோ பேக் இஎம்எஃப்ஓ நம்ம என்னவா டினோட் பண்ணிக்கலாம், மைனஸில் எழுதிக்கலாம். அப்போ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி. ஸோ இந்த ஈக்குவேஷன் எங்கே இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா, நம்ம இண்டக்டரில் செல்ஃப் இண்டக்டன்ஸில் முன்னாடியே படிச்சிருப்போம், எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ பை அப்ளைங் கிர்ச்சாஃப்ஸ் லா, ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லா படி நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம், வி பிளஸ் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 0. சப்போ விஎம் ஈக்குவல் டு சைன் ஒமேஹா டி ஈக்குவல் டு எல் இன்ட்டு டிஐ பை டிடி. ஸோ ஐங்கிற கரண்ட் தான் நமக்கு தேவை, இங்கிட்டு வச்சுக்கோங்க, விஎம் பை எல் சைன் ஒமேஹா டி இன்ட்டு டிடி. ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட், ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணலாம். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு விஎம் பை எல், டிஐயை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஐ. ஸோ விஎம் பை எல் ஐஎல்
integrate sin omega t into dt. Sin omega t integrate பண்ணீங்க அப்படினா cos omega t. So in the circuit la pass agara current vandu edhukku independent ah irukum nu pathina oru part ku adu independent ah irukum oru part ku dependent ah irukum. So appo cos omega t oda formula nama enna eduthukrom sin pi by 2 minus omega t. See, இதே வந்துட்டு நீங்கள் மைனஸ்லேயும் எடுத்துக்கணும் ப்ளஸ்லேயும் எடுத்துக்கணும். அப்போ மைனஸ் சைன் பை பை டூ மைனஸ் ஒமேகா டி சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை டூ. ஸோ இப்போ உங்களோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐ இஸ் ஈக்குவல் டு விஎம் பை ஒமேகா எல் சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை டூ. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணுங்கள். விஎம் பை ஒமேகா எல்லுங்கிறத என்னவா எடுத்துக்கிறோம்? ஐஎம். ஸோ சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை டூ. ஸோ இதோட பீக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அப்ளைடு வோல்டேஜ் வந்துட்டு கரண்ட் லேக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பை பை டூ, அதே கரண்ட் வந்து லீட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பிஹைண்டாக இருந்துச்சு அப்படின்னா பை பை டூ, லேக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 90 டிகிரி. ஸோ இதோட பீக் வேல்யூ எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம்னா ஐஎம் இஸ் ஈக்குவல் டு விஎம் பை ஒமேகா எல். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸாக தான் நம்ம இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இதோட யூனிட் வந்துட்டு ஓம். ஸோ அப்போ எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல். எக்ஸுங்கிறது இண்டக்டிவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். எல்லுங்கிறது இண்டக்டர், ஒமேகாங்கிறது ஆங்குலர் அண்ட் எல்லுங்கிறது இண்டக்டர். ஓகே. ஸோ பின்னாடி டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் உங்களோடதில். ஸோ புரியுதுங்களா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இதுதான் வந்துட்டு லீட்ஸ், இதுதான் வந்துட்டு பிஹைண்டு. பிஹைண்டில் இருக்கிறத எப்படி எடுத்துக்கிறோம்? நெகட்டிவில். லீட்ஸில் இருக்கிறத எப்படி எடுத்துக்கிறோம்? பாசிட்டிவ். அப்போ நம்ம இங்கே ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு லீட்ஸுக்கு பண்ணிடணும், அந்த தென் என்ன பண்ணணும்? லேக்ஸுக்கு பண்ணணும் பிஹைண்டில் இருக்கிறது. ஸோ பிஹைண்டில் இருக்க ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் ஒமேஹாட்டி, அதே லீட்ஸில் இருக்க ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் 2π. ஸோ அடுத்த பாருங்கள், அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இந்த இண்டக்டிவ் கெப்பாசிட்டர் ரியாக்டன்ஸ் வந்துட்டு ஃப்ரீக்குவன்சியை பொறுத்து வேரி ஆகும்னு சொல்கிறோம். அப்போ எப்படி எழுதலாம் ஈக்குவேஷனு? எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு 2π இன்டூ எஃப்எல். எஃப்ங்கிறது ஃப்ரீக்குவன்சி ஆஃப் தி ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அதில் பாஸ் ஆகிற ஸ்டெடி கரண்ட் எஃப்ங்கிறத நம்ம ஜீரோவாக எடுத்துக்கிறோம், எக்ஸ்எல்லுங்கிறத ஜீரோவாக எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் டு ஸ்டெடி த டிசி கரண்ட். இதை தான் நம்ம டிசி கரண்ட்டில் நம்ம இண்டக்டருக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டண்ட் 3 மார்க் கொஸ்டின். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனி என் இண்டக்டர் பிளாக்ஸ் ஏசி பட் இட் அலோ டிசி ஒய் அண்ட் ஹவ். அதாவது இண்டக்டர் வந்துட்டு ஏசியை பிளாக் பண்ணிவிட்டு டிசியை மட்டும் அலோவ் பண்ணுது, ஏன் அப்படிங்கிற ரீசன் கேட்டிருக்காங்க. ஸோ இண்டக்டர் எல்லுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு க்ளோஸ்லி ஊண்டு ஹெலிக்கல் காயில். இதோட ஸ்டெடி டிசி கரண்ட்டை ஃப்ளோ பண்ணும்போது அதில் இருக்க இண்டக்டர் வந்துட்டு யூனிஃபார்மாக மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி அது ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோட லிங்க் ஆகிட்டு இருக்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல எந்த ஒரு செல்ஃப் இண்டக்ஷனும் இருக்காது, செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பும் இருக்காது. ஸோ இட் பிஹேவ்ஸ் லைக் ஏ ரெசிஸ்டர். அது என்னவா இண்டக்டருங்கிறது என்னவாகவே வேலை செய்யும்? ரெசிஸ்டராகவே வேலை செய்யும். டிசி ஃப்ளோஸ் த்ரூ ஒன் இண்டக்டர். ஸோ இதனால தான் டிசி வந்துட்டு என்ன பண்ணுது? இண்டக்டரை அலோவ் பண்ணிக்குது. பட் ஆனால் அது ஏசியில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு வேரி ஆகும். அப்போ அந்த இடத்துல செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அதோட பேக் இஎம்எஃப் வந்துட்டு லென்ஸ்லாவையும் அதோட கரண்ட்டுக்கு ஆப்போசஸாகவும் இருக்கும். அப்போ ஏசி கரண்ட் வேரி ஆகும்போது என்ன நடக்கும்? மேக்னிடியூடும் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ அதை நம்ம ஜீரோ ஓமிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இந்த பேக் இஎம்எஃப் வந்துட்டு நம்ம அப்ளைடு பண்ணுற இஎம்எஃப்க்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம ஏசி கரண்ட்டை பிளாக் பண்ணிவிட்டு டிசி கரண்ட்டை மட்டும் அப்ளை பண்ணுறோம். ஓகேப்பா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.